ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா, நான் இதை ரேண்டமாக நானே சும்மா கையில் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் பேக் சைட் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி இதை வந்து நீங்கள் இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் நான் வந்து இதில் ட்ரா பண்ணி நான் உங்களுக்காக ஒரு ஐடியாக்காக ஒரு டிசைன் ஒன்று நான் போட்டு காட்டுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு தான் சிம்பிளான ஒரு டிசைன்ஸை வச்சு, அதாவது பேசிக் ஸ்டிச்சஸை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இதை நான் சும்மா ஒரு கொடி ஷேப்பில் போட்டுட்டு ரேண்டமாக அங்கங்கே ஒரு லீவ்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம லீஃப்க்கு ரெகுலராக என்ன ஸ்டிச்சு நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்டிச்சை தான் நான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து இந்த அவுட்டரில் வந்து ஹோல்ஸ் அதிகமாக வராது, உங்களுக்கு துணி விலகி போகாது, அண்ட் ஷேப் மாறாமல் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை ஃபில் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவுட்லைனில் செயின் ஸ்டிச்சை வந்து ஜரி த்ரெட்லேயோ இல்லை சேம் த்ரெட் சில்க் த்ரெட்லேயோ கூட நீங்கள் என்ன கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தென் இந்த மாதிரி வந்து உள்ள ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். சென்டரில் வந்து லோட் பண்ணி போடுற வீடியோ வந்து நான் போடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்டு இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோஸே நான் போட்டுட்ருக்கேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ளவுசஸ் கூட ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக நம்ம பிகினர்ஸ் கூட ப்ளவுசஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த டிசைனை வந்து நீங்கள் சுடியில் ஃப்ரண்ட் சைடில் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்டு சாரியில் போடலாம். சாரியிலையுமே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு முந்தியோட பார்ட் வருது இல்லையா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கிட்டேயோ இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளீட்லேயோ போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்டு அவுட்லைனில் நம்ம எப்பவும் போல் பீடு ஒர்க் தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் பீட்ஸே கொடுத்துட்டேன். இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கொடியில் வந்து நான் கொஞ்சம் இதை விட பெரிய சைஸ் பீடு யூஸ் பண்ணேன், அந்த இடத்துல நீங்கள் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ நாட் போட்டு இதை எண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கொடி ஷேப் இருக்குது இல்லையா அதை வந்து பண்ண போகிறேன். இதில் லீஃப் வந்து ஹைலைட் கிடையாது, அந்த கொடி தான் ஹைலைட்டு. அதனால் நான் வந்து கொடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நான் இதை பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த சைஸ் பீடை வச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபேஷனாகவும் இருக்குது, நீட்டாக இருக்குது, அண்டு கிராண்டாகவும் இருக்குது. அதனால் மற்ற த்ரெட் ஒர்க்கு மற்ற பீடு ஒர்க்ஸை விட எனக்கு இந்த பீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கலருமே கூட உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஒர்க்கு நீங்கள் மட்டும் ப்ளவுஸில் வெறும் ஸ்லீவுக்கு மட்டுமே, ரெண்டு ஸ்லீவ்லேயுமே இதே சேம் டிசைனை வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸ்லீவே உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோஸ் இப்போ ஒரு 2-3 வீக்ஸாகவே போடலை. சாரி ஃபார் தட். இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக. கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தனால பேச முடியாது. அதனால தான் மெயினாக நான் வந்து வீடியோஸ் எல்லாம் போடாமையே இருந்தேன்.
இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க.